குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இவிஎஸ் கிளாஸ் இப்போ செகண்ட் லெசனில் செகண்ட் யூனிட்டில் ஹேபிட்டேட் அண்ட் அடாப்டேஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் டிஃப்ரெண்ட்ஸ் அமாங் த ஹேபிட்டேட்ஸ் பார்த்தோம் லேண்ட் ஹேபிட்டேட்ஸ் வந்து மூணு இருக்குது ஓஷன் ஹேபிட்டேட் ஒன்று போலார் டெசர்ட் கிராஸ்லேண்ட் வந்து லேண்ட் ஹேபிட்டேட்ஸ் அதாவது நிலத்தில் வாழ்கிற வால் நிலத்தில் இருக்கக்கூடிய வாலிடம் ஓஷன் ஹேபிட்டேட் அப்படின்னா தண்ணி கடியில் வாழ்கிறது தான் வந்து ஓஷன் ஹேபிட்டேட்னு சொல்கிறோம் போலார் ஹேபிடேட் டெசர்ட் அப்புறம் கிராஸ்லேண்ட் ஹேபிடேட்டில் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் கிளைமேட் எப்படி இருக்கும் அங்கே மண் சாயில் வந்து எப்படி இருக்கும் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இந்த கிளாஸில் வந்து ஓஷன் ஹேபிடேட் போகிறோம் எஸ்ஆர் செவன் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் எடுத்துக்கோங்க ஓஷன் ஹேபிடேட் கண்டிஷன்ஸ் இன் த ஓஷன்ஸ் ஓஷன்ஸ் அரவுண்ட் ஆல் த காண்டினன்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஓஷன் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டங்களும் ஓஷனால் சூழப்பட்டது தண்ணீரால் சூழப்பட்டதா எல்லா கண்டமும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் மே வேரி ஃப்ரம் ஹாட் டு ஃப்ரீஸிங் கோல்ட் இன் டிஃப்ரெண்ட் ஓஷன் ஒவ்வொரு ஓஷனுக்கும் வந்து தண்ணியோட வெப்பநிலை வந்து மாறுபடும் எப்படின்னா சூடானதுலேருந்து ஃப்ரீஸிங் கோல்டு அப்படின்னா ரொம்ப ஐஸ் ஆட்டேன் ஐஸ் மாதிரி ஐஸ் கட்டியாகவே இருக்கும் அப்படி வந்து தண்ணியோட வெப்பநிலை வந்து ஒவ்வொரு ஓஷனுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி லேண்ட் ஹேபிட்டேட் நிலத்தில் இருக்கிறத விட நீரில் இருக்கக்கூடிய வாழிடம் வந்து அப்படியே சுத்தமாக மாறுபட்டதாக இருக்கும் ஒற்றுமைகள் வந்து இல்லாமல் அப்படியே மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹியர் ஆர் சம் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லேண்ட் ஹேபிட்டேட் அண்ட் ஓஷன் ஹேபிட்டேட்ஸ் இங்கே வந்து சில நிலத்தில் இருக்கக்கூடதுக்கும் கடலில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன் லேண்ட் வீ கேன் ப்ரீத் ஏர் டைரக்ட்லி பட் இன் ஓஷன் ஏர் இஸ் ட்ராப்ட் இன் வாட்டர் இங்கே நிலத்தில் இருக்கும்போது நம்ம காற்றை வந்து நேரடியாக வந்து சுவாசிக்கலாம் காற்றாகவே நம்ம வந்து சுவாசிக்க முடியும் ஆனால் கடல் எப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து தண்ணியோடு சேர்ந்துருக்கும் அந்த ஏர் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும் அதனால் தண்ணி மூலியமாக தான் தனியாக பிரித்து ஏரை வந்து சுவாசிக்கணும் அப்படி தான் இருக்கும் ஸோ லிவ்விங் பீங்ஸ் நீட் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் டு ப்ரீத் அதனால் கடலில் இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் வந்து காற்றை சுவாசிக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் வந்து தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் டேக் இன் ஆக்சிஜன் த்ரூ கில்ஸ் மீனுக்கு வந்து கில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் இருக்குது அது மூலியமாக தான் வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கும் இப்போ எப்படி நம்மளுக்கு நோஸ் இருக்குது ஏர்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கிறக்கு அந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து கில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் இருக்குது அது தான் வந்து ஆக்சிஜனை வந்து உள்ளெடுத்துக்கும் ஆன் லேண்ட் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் கேன் வாக் அண்ட் ரன் பட் அண்ட் பிளான்ஸ் யூஸ் தேர் ரூட்ஸ் டு ஸ்டாண்ட் அண்ட் க்ரோ இங்கே வந்து லேண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மனிதர்களோடு அனிமலோளும் நடக்க முடியும் ஓட முடியும் அதே மாதிரி மரங்கள் வந்து அதோட வேறு ஊனி நிற்க முடியும் ஆனால் ஓஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன் ஓஷன் அனிமல் நீட் டு ஸ்விம் டு மூவ் அரவுண்ட் த அரவுண்ட் அண்ட் பிளான் ஹாவ் டு பி மோர் ஃப்ளெக்ஸிபிள் அண்ட் அட்டாச் தென் செல் ஸ்ட்ராங்லி டு த சர்ஃபேஸ் ஓஷனில் எப்படி இருக்கும் கடலில் எப்படி இருக்கும் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணணும் ஸ்விம் பண்ணணும் தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் நீந்திகிட்டே இருக்கணும் அனி பிளான்ஸ் எப்படின்னா அது வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா நல்லா வளையக்கூடிய தன்மையோடு இருக்கணும் அப்போ அப்புறம் ஒரு மேலே போய் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த இடத்துலேருந்து அடிச்சுட்டு போகாமல் அதே இடத்துல இருக்க முடியும் ஒரு இடத்துல போய் அதை ஒட்டிக்கிற மாதிரி இருக்கணும் ஃப்ளெக்ஸிபிளாக நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா On land, sunlight falls directly. But in ocean, sunlight has to pass through the water. And so, it does not go very deep. As we go deeper into the ocean, it gets very dark. டார்க் அதாவது இப்போ வந்து சூரிய ஒளி நேராக வந்து மனமலையப்பட்டிருது அதனால நல்லா வெளிச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோ ஆனால் ஓஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓஷன்குள்ளே இருக்கிற தரையில் போய் பண்ணணுன்னா தண்ணிக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் அந்த தரை வரைக்கும் போகணும் அதனால் சன்லைட் வந்து அவ்வளோ ஆழமாக போக முடியாது தண்ணி ஆழமாக இருக்குல்ல அவ்வளோ ஆழமாக அந்த சூரியவெளியினால் போக முடியாது அதனால நம்ம கடலுக்கு ஆழமாக போனால் இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எப்படி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கும் லேண்டில் ஓஷனில் வந்து தண்ணி மூலி தண்ணிக்குள்ளே இருக்கும் அதனால வந்து ஓஷனில் இருக்கிற அனிமல்ஸ் பிளான்ஸ்கெலாம் வந்து ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் வேணும் அதை வந்து ப்ரீத் பண்ணுறக்காக அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கால் மூலயமா நடக்கவோ ஓடவோ முடியும் பிளான்ட் வந்து ரூட் மூலிமா அங்கே வந்து நிலையாக நிற்க முடியும் ஆனால் ஓஷனில் எப்படின்னா ஸ்விம் பண்ணி தான் போகணும் ஸ்விம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் பிளான்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒரு இதில் போய் அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து ஓஷனில் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சன்லைட் வந்து டைரெக்டாக லேண்டில் வந்து படும் ஆனால் வந்து ஓஷன்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளே தான் போகணும் அதனால் வந்து உள்ளே ஆழமாக போகிறப்ப ரொம்ப டீப்பாக போகிறப்ப ஓஷன் வந்து டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் லிவ் இன் த ஓஷன் ஓஷனில் வந்து அதிகமான விலங்குகள் வந்து இருக்கும் சம் அனிமல்ஸ் ஃபவுண்ட் ஹியர் ஆர் அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிராப் கிராப்னால் வந்து நண்டு ஆக்டோபஸ் வேல்ஸ் ஜெல்லி ஃபிஷ் டர்டைல்ஸ் ஈல்ஸ் ஏஞ்சல் ஃபிஷ் ஷார்க் அண்ட் டால்ஃபின்ஸ் இதெல்லாம் வந்து ஓஷனில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பிளான்ஸ் ஃபவுண்ட்இன் த ஓஷன் அப்படின்னா கடலுக்குள்ளே என்னென்ன தாவரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆல்கே அண்ட் சீ வீட்ஸ் ஆல்கே அப்படின்னா நம்ம வீட்டில் தண்ணியில் இருக்குள்ள தொட்டியில் பாசமாட்டோம் அதுதான் வந்து ஆல்கே அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அது வந்து ஆல்கே சி வீட்ஸ் அப்படின்னா செடியாட்டவே கடலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தான் வந்து சி வீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இது வந்து ஓஷன் ஹேபிட்டேட்ஸ் அப்படின்னா ஓஷன்னா என்னங்க எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் பார்த்தோம் ஓஷன் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஓஷன் வந்து இங்கே இது ஹவு டு பிளான்ஸ் அடாப்டட் அப்படின்னா அதுக்கு ஓஷனில் வந்து எப்படி தாவரங்கள் வந்து வாழுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த இதில் இருக்குது ஹவு டு பிளான்ஸ் அடாப்ட் சி வீடு இஸ் அ கிராஸ் லைக் பிளான்ட் தட் இஸ் காமன்லி ஃபவுண்டின் த ஓஷன்ஸ் சி வீடு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா புல்லு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அது வந்து ஓஷனில் தான் இருக்கும் காமன்லி ஃபவுண்டின் த ஓஷனாக ஓஷனில் இருக்கக்கூடியது டு அவாய்ட் பீயிங் ஸ்வெப்ட் அவே பை த ஸ்ட்ராங் வேவ்ஸ் சீ வீட் அட்டாச் தெம் செல்ஃப் டு ராக்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஓஷன் தட் அலோவ் இட் டு ரிமைன் இன் ஒன் பிளேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு அவாய்டு பீங் ஸ்வெப்டவை அப்படின்னா அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறக்காக இந்த சீ வீட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கிற ராக்ஸ் பாறைகளில் மேலே போய் ஒட்டிக்கும் அப்படி ஒட்டுறதுனால என்னாகும் அப்படின்னா ரிமைன்ஸ் இன் த ஒன் ப்ளேஸ் அது வந்து அதே இடத்துல ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அந்த பாறைகள் மேலே போய் ஒட்டிக்கும் டு அவாய்ட் பீங் ஈட்டன் பை சி அனிமல்ஸ் சி வீட்ஸ் மெர்ஜ் வித் இட்ஸ் சரவுண்டிங் கலர்ஸ் அது போய் ஒட்டிக்குதான் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது அனிமல்ஸ் இந்த மீனெல்லாம் வந்து பாசம் சாப்பிடலாம் அப்படி வந்து சாப்பிடாமல் இருக்கிறக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இப்போ வந்து ப்ரவுன் கலரில் சுற்றி எல்லா இடமும் வந்து மண் கலரில் இருந்துச்சுன்னா தன்னையும் வந்து அது மண் கலரில் மாற்றிக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற கலர் மாதிரி தன்னோடய கலரையும் மாற்றிக்கக்கூடியது கூடியது தான் வந்து என்னென்னா இந்த சீ வீட்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளான்ட் என்ன பண்ணும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா புல் மாதிரி இருக்கும் புல் மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டு எங்கே இருக்கு அப்படின்னா தண்ணீர் ஓஷன்ஸில் தான் அதிகமாக இருக்கும் இந்த சீ வீடுங்கிற பிளான்ட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஒரு பாறை இருந்துச்சுன்னா அந்த பாறை மேலே போய் ஸ்ட்ராங்காக வந்து அட்டாச் ஆகிக்கும் ஏன் அப்படின்னா தண்ணியில் அடிச்சிட்டு போகாமல் இருக்கிறக்காக ஸ்ட்ராங்காக ஒரு பாறை மேலே போய் ஒட்டிக்கும் அப்படி ஒட்டிக்கிறங்காட்டி அந்த பாறையை விட்டு வேற எங்கேயும் போகாமல் அதே இடத்துல இருக்கும் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் வந்து அதை சாப்பிடாமல் இருக்கிறக்காக அதோட கலரை வந்து மாற்றிக்கும் அங்கே பக்கத்தில் என்னென்ன கலர் இருக்கும் இப்போ மண்ணாடு இருந்தால் மண் அந்த மண் கலரில் மாற்றிக்கும் அந்த பாறையில் போய் ஒட்டும் போது அந்த பாறை என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் தன்னை மாற்றிக்கும் இதுதான் வந்து சீவீட்ஸ் இது வந்து பிளான்ட் எப்படி அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு நீ அடுத்து வந்து அனிமல்ஸ் ஹவு டஸ் அண்ட் ஏஞ்சல் ஃபிஷ் அடாப்ட் அங்கே இருக்கக்கூடிய ஏஞ்சல் ஃபிஷ் இது தான் வந்து ஏஞ்சல் ஃபிஷ் இந்த ஃபிஷ் வந்து அந்த கண்டிஷனுக்கு ஓஷன் கண்டிஷனுக்கு எப்படி வந்து அடாப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சால்ட் வாட்டர் ஏஞ்சல் ஃபிஷ் லிவ் இன் ஓஷன் தண்ணியில் இருக்கிற ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ஓஷனில் இருக்கும் லைக் மோஸ்ட் அனிமல்ஸ் லிவிங் இன் வாட்டர்

ஏஞ்சில் ஃபிஷ் மெர்ஜ் வித் த கலர் ஆஃப் சீ வீட்ஸ் ஸோ தட் இட் கேன் அவாய்ட் பீயிங் சீன் இன் த பிக்கர் ஃபிஷ் அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த இது இருக்குதுல்ல ஸ்ட்ரிக்ஸ் இந்த கோடு கூட இருக்கல இந்த கோடு கூட இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கலரை வந்து மாற்றி இந்த சீ வீட்ஸ் போய் ஒரு பாறையில் ஒட்டுச்சுன்னா அதோடய கலரை மாற்றிக்கு அதே மாதிரி இந்த சீ வீட்ஸோட கலருக்கு தன்னை கலரை மாற்றிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய மித்த உயிரினங்கள் வந்து இந்த மீனை பார்க்காத மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஏஞ்சல் ஃபிஷ்க்கு இருக்குது அந்த பெரிய மீனெல்லாம் வந்து இதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக தன்னோட கலரை மாற்றிக்கிட்டு அந்த கடலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் பாடி ஹேஸ் டைனி பாயிண்டட் பார்ட் கால் ஸ்கேல்ஸ் ஃபார் ப்ரொட்டெக்ஷன் அது வந்து அந்த இதோட பாடியில் வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட் இருக்குது அது வந்து என்ன பண்ணுன்னா அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இட் ஹேஸ் ஃபைன் டு ஹெல்ப் டு மூவ் வாட்டர் அந்த வாட்டரில் மூவ் மூவ் பண்ணி போகிறக்காக ஸ்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது அது வந்து சிறுசாக இருக்கும் அது வந்து ஹெ என்னன்னா இந்த த இங்கிருந்து அங்கே தண்ணியில் மூவ் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் த ஏஞ்சல் ஃபிஷ் ஹேஸ் ஸ்பெஷல் டீத் தட் அலோஸ் டு கட் த்ரூ ஸ்பான்சியஸ் ஃபார் ஃபீடிங் அது வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டீத் இருக்குது அது வந்து என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சாட் இருக்கக்கூடிய பொருளையெல்லாம் வந்து கட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணு அது வந்து சாப்பிட்றக்காக அந்த பொருளெல்லாம் கட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஸ்பான்சிஸ் ஃபுட்டை வந்து கட் பண்ணுறக்கு அந்த டீத் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஏஞ்சல் ஃபிஷ் எப்படி அடாப்ட் ஆகுதுங்க அதை பார்த்தோம் எப்படி அடாப்ட் ஆகுது சால்ட் வாட்டரில் இருக்கிற ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ஓஷனில் இருக்கும் அதோட பாடி வந்து அந்த தண்ணியில் வாழ்கிறதுக்கான தன்மையாக அந்த மூச்சு இருக்கிறக்காக அந்த கில்ஸோடு இருக்கும் அது வந்து என்ன பண்ணும்னா தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை செப்பரேட் பண்ணி ப்ரீத் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த பாடியில் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட கலரை ஆள்கையோட அதாவது அந்த சீவீட்ஸ் வீட்ஸ் கலருக்கு மாற்றிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது வந்து அந்த சீவிட்ஸ் கலரில் ஏன் மாறுது அப்படின்னா பிக்கர் கிட்டேருந்து தப்பிக்கிறக்க அந்த பெரிய மீன் வந்து தன்னை சாப்பிடாமல் இருக்கிறக்காக தன்னோட கலரை மாற்றிக்கிட்டு அங்கே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் வந்து எதுக்காக இது பண்ணால் தானே காப்பாற்றிக்கிறக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்புறம் ஸ்பின்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபின்ஸ் வந்து அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறக்கு அந்த ஃபின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அதோட இருக்கிற ஸ்பெஷல் தூத் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பான்ச்சாக இருக்கிற ஃபுட்டை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓஷன் ஹேபிடேட்டில் கண்டிஷன்ஸ் இந்த ஓஷன் பார்த்தோம் பிளான்ட் எப்படி அடாப்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அனிமல்ஸ் எப்படி அடாப்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் இது மூணும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒர்க் ஷீட் எடுத்துக்கோங்க ஒர்க் புக்கில் டபிள்யூஎஸ் டென் எடுத்துல ஃபோர்த்து கொஸ்டின் ஹவு டு த ஃபாலோயிங் ஹெல்ப் அண்ட் ஏஞ்சல் ஃபிஷ் அடாப்ட் டு இட் அடாப்ட் டு இட்ஸ் ஹேபிட்டேல் அதாவது எப்படி ஏஞ்சல் ஃபிஷ் அடாப்ட் பண்ணணுன்னு இப்போ பார்த்தோல்ல அதுதான் வந்து ஹோம்ஒர்க்கு கில்ஸ் பாடி கலர் ஸ்கேல் ஃபின்ஸ் டூத் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது ஏஞ்சல் ஃபிஷ்க்கு வந்து அந்த வாஷிங் ஹேப்லெட்டில் அடாப்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க நான் இதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க రైట్ పన్నీ సెండ్ పన్ను ఓకే స్టూడెంట్స్ థ్యాంక్ యూ వి వల్ సి నెక్స్ట్ క్లాస్